சார் மத்தியில் மக்கள் விரோத மத சார்பற்றி விரோதமாக நடிகர் மோடி தலைமை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஆந்திர மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை இது சம்பந்தமாக சந்தித்திருக்கிறார். அப்படி சந்தித்த நேரத்தில் அதை மனப்பூர்வமாக திராவிடர் சார்பில் நான் வரவேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் ஒன்றாக தெரியும். ஏற்கனவே மாநில உரிமைகள் மோடியின் ஆட்சியில் முழுமையாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி வீழ்த்த ஒன்றிணைய வேண்டும் என்று நான் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சிபிஐ ஆக இருந்தாலும் சரி, ஆர்பிஐ ஆக இருந்தாலும் சரி, அந்த அமைப்புகளெல்லாம் சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்புகளாகும். ஆக அந்த அமைப்புகளை கூட மிரட்டுகிற அச்சுறுத்துகிற நிலையிலே தான் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதை தடுத்தாக வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக பிஜேபி ஆட்சி அகற்றுகிற முயற்சியில் இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய தலைவர்களும் முதலமைச்சர்களும் ஒருங்கிணைந்து இதில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு வேண்டும் என்று என்னை நேரடியாக சந்தித்து அதை கேட்டிருக்கிறார். நான் மனப்பூர்வமாக ஆதரவு தெரிவிப்பதாக உறுதி தந்திருக்கிறேன். இது சம்பந்தமாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் விரைவில் டெல்லியிலோ அல்லது வேறு வசதியாக இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலாவது எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக படிப்படியாக என்னென்ன பணிகளில் எப்படிப்பட்ட நிலைகளில் நாம் ஈடுபடலாம் என்பதை பற்றி விவாதிக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு நான் வருவதாக ஒப்புதல் தந்திருக்கிறேன். அது அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய கூட்டங்களில் பேசப்படக்கூடிய ஒன்று நிச்சயமாக அது இருக்கும். ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் இது போன்ற சூழ்நிலையில் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச திட்டம் என் அடிப்படையில் தான் இது போன்ற கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. நிச்சயமாக அது இருக்கும், அதில் எல்லளவும் சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ வரைக்கும் எத்தனை பார்ட்டிஸாக இருக்கிறாங்க இந்த கூட்டணியில்? இனிமே தான் தெரியும். Honorable Stalin ji and friend, I came here to request Stalin ji to join us to save this nation. Democracy is in danger, nation is in danger. All of us has to work together against BJP. If you see today, CBI, that is Crime Bureau of Investigation, is totally defamed. And also RBI. If you see RBI today,
even RBI governor is prepared to speak. That is the situation. It is a regulatory body. It is an autonomous body. The interference by government, never it has been done in the past. And also ED, income tax, they are using only to malign and also to harass all opposition leaders. Even they are using governor institution very badly. Economy is in doldrums. Never in the past, if you see the present economy, rupee devaluation, lowest in the past for the decades, and also demonetization yesterday, it has been completed 2 years. What is the result? Now, Honorable Finance Minister is saying, we have done demonetization not to curb black money, only to collect taxes. What a beautiful statement he has given. All these things again, all black money has become white money. Whose benefit is this? Even banks, people lost confidence. Even Nirav Modi and Vijay Malai and everybody escaped this country. Even government of India is saying, if you deposit in the bank is in default, then they will convert our deposits into deposits into equity. They will pay back. You will keep money in the bank. Non-performing assets are increasing day by day. Unrest in the country, intolerance towards other communities. Farmers are in distress total. There is unemployment. Everything is going to bad to worse. All of us as political parties, we have to join together. I met everybody. Again, I am going to meet Mamata also. I am in touch with her. Rahul ji, we had differences, but I met him also. All of us wanted to join together. We want to work together to save this nation. Even yesterday, Karnataka, I met Kumar Swami and also Devagaraji. I am very happy. I had a long association with Kalangar, Karnaniji, even United States government in 1996. And also, we are having very good relations with DNK. We want to work together, all of us, along with Congress. And how to face this BJP? We want to create anti-BJP platform. And finally, we want to save nation. We want to protect the country. So who will be the face of this anti-BJP front? What I am saying, we are all together. I am only bringing everybody together in one platform to that extent. Again, they will decide how to take part. Are you playing the role of a messenger here? How will you resolve the internal differences? What I am saying, one or two may have some difference. Either it may be different of opinions or differences. We had differences in Congress for the last 40 years. You know that. We joined together. And at the same time, how to bring everybody, ignoring our differences. Now nation is important, democracy is important. Some differences we have to see, we have to sail together to protect this nation. Sir, 6 months is enough for this alliance. You think within six months you can bring this alliance now, or you think no, this is shorter what time? I am saying, people are prepared now. I am asking all of you, you got any benefit because of NDA government? You suffered or not? You stand in queue for so many days for money. Even now you are getting money in ATM. You are getting money. But then what? Why? Even our own money you are unable to draw. What a pity in this country. What is economy? I am asking, anything they have done to Tamil Nadu? Sir, it's a national alliance that you are trying to build. Who will lead the alliance at the national level? No, there are so many leaders, every leader, even Stalin ji is better than our Narendra Modi. We are all strong leaders. Our own. None from the Congress. No, we will have single out with others and then we'll decide. So how do you view the government in Tamil Nadu today? Where is government? Sir, let me answer, please. The TDP leaders are agreeable to the Congress alliance in the government. Moving to
Everybody, even you, you may have differences with Congress or with Telugu Desam, but you should think nation, then you have a no. National interest is the utmost important compared to individual interest or political. That is where everybody is joining together in one platform against what I want to do. Sir, do you think this will also pave TDP's way into regional politics of other states also? No, what I am saying, today you are talking about politics, I am talking about sir, if you have to... You are talking about individual, I am talking about democracy. If there is democracy, then you can have parties. Then you can have regional political parties, everything. There is no democracy, where is the need for political parties? NCP, that sir. Is the situation today. If you talk today, Tamil Nadu, I don't know. But in Delhi, media is not covering. They are all afraid. I asked them. Even Rahul Ji made it very clear. I'm very happy today. First time you all came to report live. That is his comment. Then we met together. We addressed press conference. Even today, you are having some fear, some quarters, I don't know. Sir, what sir, is your opinion about the Congress? President, Rahul Gandhi. No, why? Is he able to lead a project? No, what I am asking you one thing. You are going Hindu. He is a leader on his own. He is leading Indian National Congress. He is the main opposition party. And also the party today is the main anchor against they are having pan-India base. We are all regional parties. So all these things he is fighting now. So we are all working together. Even Mamata, she is very strong in West Bengal. I am very strong in Andhra Pradesh. Chalanji is very strong in Tamil Nadu. Even Devegowda, they are strong in Karnataka. But all of us are joining together against. Sir, as you are acting the messenger to enforce this alliance, are you the face of this alliance? No, I am not the face of this alliance. You have to understand that. I am very clear, I am not an aspirant. I'm telling you, I'm not an aspirant, I'm not a face, I'm only a facilitator, I will bring everybody, we'll decide, we'll take part. Sir, you've met Mr. Devegowda, now you're meeting Stalin as well, but the fact remains that Tamil Nadu and Karnataka has a very, difficult past, so how will this be? What I'm saying, all problems faced by center, if they should have linked all rivers, no problem at all. What is the difference between Tamil Nadu and Karnataka? What is the difference between Andhra and Tamil Nadu? I told my friend very clearly, Stalinji, we'll give water for drinking. He requests me. Drinking water will give Krishna water. Even in future, we'll work together to bring Godavari water. Thank you. Thank you. That is the broad mind we must have. Sir, come on, close our photo, sir. Sir, just close the photo, sir. Sir, 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 எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்.